அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே அறம் வளர்ப்போமே அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே அன்பினை காத்து அறம் பிரான்சிஸ்கன் சபை குருக்கள் பின்வரும் கருத்துக்களுக்காக திருப்பலியப்பு கொடுத்து ஜெபிக்கின்றனர். மரித்த அந்தோனிய மான்மலை பாட்டிக்காக ஆண்ட்ரூ குடும்பத்தினர், மரித்த எஸ் தங்கராஜான்மலை பாட்டிக்காக ஏழாவது நாள் நினைவு நாளை முன்னிட்டு, பத்தாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு டி சுந்தரராஜ் ஆண்மலை பாட்டிக்காக, மரித்த விக்டர் சோஃபி ஃப்ரெடி ஃப்ராங்க் ஆண்மலை பாட்டிக்காக, மரித்த சிஸ்டர் இன்னாசியா, சிஸ்டர் ஃபவுஸ்டீனா, ஃபாதர் ரோலிவர், சிஸ்டர் பல்பினா ஆண்மலை பாட்டிக்காக, நந்தியது திருப்பலியாக லௌரமியானா இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடும் இவருக்காக பெற்றோர், நண்டித திருப்பலியாக ஏஜி ஜூட், வெளிநாட்டு வேலைக்காக டபிள்யூஎஸ் ஆல்வின் குடும்பத்தினர், நண்டித திருப்பலியாக மைக்கேல் அல்ஃபோன்ஸ் மேரி, நண்டித திருப்பலியாக லியோ ரமேஷ் அடைக்கல மேரி, பிறந்த நாளை கொண்டாடும் ஜி ரெனால்ட்ஸ் ஷின்டோ, அவருக்காக கேபி ஜார்ஜ், வின்சன் ஹென்றி, எலிசபெத் ஜார்ஜ் ஒப்புக்கொடுக்கின்றனர். இந்த கருத்துக்களோடு கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுக்கு உடல் சுகம் கிடைக்க வேண்டும் என்று இத்திருப்பலியில் மன்றாடுவோம். தந்தையின் மகன் தூயாவியாரின் பெயராளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தாய் திருச்சபையோடு சேர்ந்து நாம் இன்று மறைசாட்சியான புனித ஜஸ்டின் அவருடைய விழாவை நினைவை கொண்டாடுகின்றோம். முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதர். உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு பல நூல்களை, அதாவது வேற்று தெய்வங்களை வழிபட்டோருடைய நூல்களை பலவற்றை வாசித்துவிட்டு, கடைசியாக ஆண்டவருடைய இறை வார்த்தையை வாசித்த பின் கிறிஸ்தவத்தை தழுவியவர். அது மட்டுமில்லாமல் அவருடைய எழுத்தின் வழியாக கிறிஸ்தவ மதத்தையும் கிறிஸ்தவ கோட்பாடுகளையும் அவர் பாதுகாத்தார். மறைசாட்சியாக அவர் உரோமாபுரியில் கொல்லப்பட்டார். அவருடைய விழாவை கொண்டாடும் என்று நாமும், கிறிஸ்தவர்களாகிய நாமும், கிறிஸ்தவ கோட்பாடுக்காக கிறிஸ்துவ மதத்தை காப்பவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நம்முடைய பாவத்தினால் கிறிஸ்துவ வாழ்க்கையிலிருந்து தவறினோமோ அவற்றிற்காக ஆண்டவர் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும், சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கண்ணியான புயமரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும், நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஆடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன், நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு களைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஜெபிப்போமாக. இறைவாம், இயேசு கிறிஸ்து பற்றிய ஒப்புயர்வற்ற அறிவை சிலுவையின் மடமை வழியாக மறைசாட்சியான புனித ஜஸ்டினுக்கு வியத்தகு முறையில் கற்பித்தீரே. அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் தவறான கொள்கைகளின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு நம்பிக்கையில் உறுதியோடு இருப்போமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் வாழும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 1-7 முடிய. நம் கடவுளும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களை போன்ற மதிப்புயர்ந்த நம்பிக்கையை பெற்றுள்ளோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளரும் திருத்தூதருமான சீமோன் பேதுரு எழுதுவது. கடவுளையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நீங்கள் அறிவதன் வழியாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருக. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். தீய நாட்டத்தால் சீரழிந்த உலகை விட்டு விலகியோடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்பிற்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும், நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றும், இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் பல்லவி. ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்தால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்திருந்தால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் பல்லவி. ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுள் அவர்களுக்கு நிறைவிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் பல்லவி. ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். Alleluia, 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 Alleluia. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வழியாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உம் ஆட்சி உமக்கே. மார்க் எழுதிய தூய நற்செய்தி
அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1-12 முடிய. அக்காலத்தில் இயேசு உவமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து பழிவு குடி வெட்டி ஒரு காவல் மடமும் கட்டினார். பிறகு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பருவ காலம் வந்ததும் அத்தோட்ட தொழிலாளர்களிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நயப்புடைத்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள். மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள். அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள். அவர் இவ்வாறு பலரையும் அனுப்பினார். அவர்களுள் சிலரை நயப்புடைத்தார்கள், சிலரை கொன்றார்கள். இன்னும் எஞ்சி இருந்தவர் ஒருவரே. அவர் அவருடைய அன்பு மகன். தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார். அப்பொழுது அத்தொட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாரும் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது சொத்து நமக்குரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவரை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எரிந்து விட்டார்கள். திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆள்களிடம் ஒப்படைப்பார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டிடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது இது, நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று அவர் கேட்டார். தங்களை குறித்தே அவர் இந்த உவமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள். ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சக கொடுத்தது. மேகம் சூரி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சக கொடுத்தது. பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே போது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி
எல்லாமல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது அனைத்து நன்மனைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழி ஏற்றுக்கொள்வாராக. எங்களை பராமரித்து வழி நடத்தும் அன்பு இயேசுவே, இந்த நாளுக்காகவும் உம் பிரசன்னத்தில் கூடியிருக்கிற எங்கள் அனைவருக்காகவும் வீடுகளில் இருந்தவாறு உம்முடைய ஆசிர்வாதத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் எங்களையும் எப்பொழுது மறுபடியும் ஆலயத்தில் திருப்பலியில் பங்கு கொள்வோம் என்று ஏக்கத்துடன் இருக்கும் அனைவரையும் நீர் ஆசிர்வதித்து இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகத்தையும் நாங்கள் மறுபடியும் எங்களுடைய வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீர் செய்தருளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானவரோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாற்றி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களை நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுந்து வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கை எழுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஜெபிப்பதற்காக எங்களை அழைத்ததற்கு நன்றி இயேசுவே. கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் வழி நடத்த வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனி ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், ஆண்டவரை இன்று திருப்பலியை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களுடைய நன்றியறிதல் வேண்டுதல்களை ஏற்று நிறைவாக ஆசீர்வதை தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவராயிருந்தோர், புனித செபஸ்தியார், புனித ஜஸ்டின் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றை பெரு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம்முடைய அன்றாட உணவுக்காக ஜெபிக்க இருக்கிற இந்த வேளையில், குறிப்பாக வட மாநிலங்கள் படையிலங்களில் வெட்டுக்கிளியினால், பாலை நிலத்து வெட்டுக்கிளியினால் மக்களுடைய அனைத்து வயல்வெளிகள் நாசமாகிக் கொண்டிருக்கும் இத்தருணத்தில் அந்த மக்களை ஆசீர்வதித்து இந்த ஒரு வெட்டுக்கிளியின் சீற்றங்களிலிருந்து இறைவன் அனைத்து மக்களையும் பாதுகாத்து நமக்கு பஞ்சம் எதுவும் ஏற்படாமல் அன்றாடு உணவு கிடைக்க பரலோக தந்தையிடம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறவும் யாதொரு கவலையும் இன்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீன்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் எங்கள் அனைவருக்கும் ஒளிந்தீரே. எங்களுடைய பாவங்கள், தவறுகள், பலகீனங்களை பாராமல் எங்களுடைய விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களையும் நம் பாவங்களையும் போக்கும் ஆண்டவர், புறக்கணிக்கப்பட்ட மூளைக்கள், இப்படி திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர், ஆண்டவரே நீர் நிலத்தில் இருந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிருஷ்ண திருமணி காத்திய வாழ்வளிப்பதா.
திருப்பலி திருவிருந்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஆன்மீக திருவிருந்தில் இயேசுவை பெற புனித அல்போன்ஸ் லிகோரியாரின் ஜெபம். என் இயேசுவே, நீ திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே பிரசன்னமாயிருக்கிறீர் என்று விசுவசிக்கின்றேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட உம்மை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன். அருட்சாதன திருவிருந்தில் உம்மை பெறுவதற்கு பசித்தாகம் கொண்டவனாய் இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அத்திருவிருந்தில் உம்மை பெற என்னால் இயலாததால் ஆன்மீக முறையிலாவது என் ஆன்மாவை ஊட்டியருளும். திருப்பலி திருவிருந்தில் உம்மை பெறுகின்ற போது உண்டாகும் உமது ஐக்கியத்தை போல் இப்பொழுது என்னையே உம்மோடு முழுமையாக இணைக்கின்றேன். உம்மை விட்டு என்றும் நான் பிரிய விடாதேயும். ஆமேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகிறோம். மறைசாட்சியான புனித ஜஸ்டினுடைய படிப்பணிகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாயிருப்போமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றியால் துதிப்பாரு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாரு. நன்றியால் துதிப்பாரு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாரு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாரு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாரு. நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் கூறிவோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரியோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரியோ. உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து குணம் பெற்று நலமோடு வாழ நமது பாதுகாவலர் புனித செபஸ்தியாரை நோக்கி மன்றாடுவோம். ஓ புனித செபஸ்தியாரே, எங்கள் நித்திய மன்னரின் பிரமாணிக்கமான போர் வீரரே, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளிலும் இறப்பிலும் உயிர்ப்பிலும் மீட்பின் வல்லமையை அடையாளம் கண்டு கொண்ட நீர்
சவால்கள் நிறைந்த காலத்திலும் துணிவுடன் இருந்தீர். இறை வார்த்தை என்னும் வாழால் என்றும் ஊடுருவப்பட்ட நீர் உமது எதிரிகளுடைய வாள்களின் ஊடுருவலால் ஏற்பட்ட வலியையும் தாங்கி கொண்டீர். இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய நீர் பலவித கொள்ளை மற்றும் தொற்று நோய்களால் உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களையும் குணப்படுத்தினீர். உமது குணமளிக்கும் வல்லமையை பல சூழ்நிலைகளில் பலருடைய சாட்சியத்தால் அறிந்திருக்கின்றோம். உலகிலுள்ள பல மக்களையும் எங்களையும் கொடிய மரணங்களிலிருந்தும் அச்சுறுத்தும் நோய்களிலிருந்தும் பாதுகாத்து அவர்களை குணப்படுத்தி இரக்கமிக்க இறைவனோடும் இயற்கையோடும் அயலாரோடும் ஒப்புரவாக்கியிருக்கின்றீர். ஓ எங்கள் தெய்வீக மருத்துவரின் உண்மை சீடரே, இப்போது கொரோனா தொற்று நோயால் கொடுமையாக பாதிக்கப்பட்ட முது பக்தர்களை கண்ணோக்கி அருளும். இதனால் உயிர்களையும் உறவுகளையும் இழந்து மற்றவிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் நலிந்தவராக இருக்கின்றோம். எனினும் உம்மை போல இந்த உலகத்தை நம்புவதை விட ஆண்டவரை நம்புவதே நலம் என அவரிடம் சரணடைகின்றோம். ஏனெனில் அவரே எங்கள் வாழ்வின் முதலும் நிறைவுமாக இருக்கின்றார். ஓ எங்கள் கிறிஸ்துவ விசுவாசத்தின் மறை சாட்சியே, தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை பராமரிக்க தங்கள் உயிரையே பணயம் வைத்து தொண்டாட்டுகின்ற நல்லவர்களை நன்றியுடன் நினைக்கின்றோம். அவர்கள் நலமுடன் வாழ அவர்களை ஆசீர்வதிக்க உம்மை வேண்டுகின்றோம். எங்களுடைய விசுவாசத்தை திடப்படுத்தி சுவாசத்தை சீர்படுத்தும் எங்கள் அயலாரை மதிப்போடும் மாண்போடும் ஏற்றுக்கொள்ள எங்கள் அன்பை தூய்மைப்படுத்தும். மூவரு இறைவனின் அரசு எங்களில் மலர இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டியது போல் உண்மையான உள்ளத்துடன் எல்லாரோடும் ஒருமனப்பட்டு வாழ அருள் புரியும். ஆமென். கிறிஸ்துவின் உன்னத மறைசாட்சியும் துன்புறுவோரின் தவற நம்பிக்கையுமான புனித செபஸ்தியாரே, நாம் இறைவனுக்கு சேவை செய்ய எங்களுக்கு நல்ல உடல் நலத்தை தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உங்களுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மன்றாடுவோமாக. எங்கள் மீட்பராகிய இறைவா, எங்கள் உலகத்தை அச்சுறுத்தும் உயிர்கொல்லியாகிய கொரோனா தொற்று நோயினாலும் அதனுடைய பயத்தினாலும் அல்லலரும் உமது மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உமது மறை சாட்சியான புனித செபஸ்தியாரின் பரிந்துரையால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் வாட்டி வதைக்கும் இந்த நோயிலிருந்து எங்களை காப்பாற்றி என்றும் உமது இரக்கத்தை அனுபவித்து உமது மீட்பின் கருணையில் மகிழ்ந்து நலமோடு உமக்கு தொண்டாற்ற அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாமை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை ஆசீர்வதித்து எல்லாவித தீங்குகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றி நிலை வாழ்விற்கு நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இறைவனை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்த முத நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமை எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே
கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழி நடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமென். ஓ இறைவனின் புனித அன்னையே, முது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். நன்மையே உருவான இறைவன், நமக்கு தம் அருளை அளித்து ஆசிரை பொழிந்து எல்லா தீமைகளின் நின்றும் நம்மை காத்தருள்வாராக. ஆமென். புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் அசிசியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிளாரம்மாளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.